குட் மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். கும்பகோணம் சமையல் தோழர். இன்றைக்கி இந்த மாங்காய் பட்டைன்னு ஒன்று இப்போ நான் எல்லாம் அடிச்சு வருது, பழனி ஸ்வீட் போட்டு கொடுக்குறாங்க, கடையெல்லாம் விற்கிறா. நம்ம அதை ஆற்றுல எப்படி பண்ணுறது? ஒட்டு மாங்காய் உள்ள எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு, சுத்தமாக அலம்பிட்டு, தோல் சீவி, இதுமாரி நல்லா செங்காயம் கூட பரவாயில்ல, நல்லா அலம்பிட்டு இதுமாரி நல்லா வேக விட்டு வச்சுருந்தோம். இந்த மிக்சியில் போட்டு நின்னால் வழிமூலம் அரைக்கணும். இதுக்கு உண்மையே தேவையில்லை, அதுவும் வெள்ளமும் தான் தேவை. கொஞ்சம் கொஞ்சம் ஜலத்தை வச்சுட்டு அதுக்கு தேவையான, இப்போ ஒரு பொங்குன்னா அதில் முக்கா பொங்கு இருந்தால் போடும், வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக ஒரு ஜலம் விட்டு ஒரு சுற்றியில் நல்லா அதை பாகு வச்சுக்கணும். நல்லா பாகு வச்சுக்கிட்டு இந்த மாங்காய் வேக விட்டு வச்சுருக்கேன், நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். ஒட்டு மாங்காய் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிப்பு இருக்காது. உருண்டை மாங்காய்னா புளிப்பு ரொம்ப இருக்கும், அதனால் ஒட்டு மாங்காயே தேவலாம். ஒட்டு மாங்காய் எடுத்து நல்லா இதை தோல் சீவி வேக விட்டு வச்சுருந்தோம். ஒட்டு மாங்காய் தான் இது. நான் ஒரு காய் எடுத்துட்டேன், முக்காக்க வச்சு மீடியமான காய், நல்ல முத்து வேலைக்காய். இந்த வெள்ளத்தை போட்டு இதை பாக நல்லா வச்சுருந்துருவோம். நல்லா வெள்ளம் கட்டி கரைஞ்சி பாக போகணும். அதுக்குள்ளேயும் மெயின் டைம் நம்ம இதை மாங்காயை நல்லா மிக்சியில் அடைச்சி வந்துடுவோம். இதேமாரி இதை நல்லா பாகு இதுவாக நல்லா அழுக்கெல்லாம் கொஞ்சம் நீக்கிவிட்டோம்னா, வெள்ளத்தில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் மேலே, அதெல்லாம் நீக்கிவிட்டோம்னா நம்ம சுத்தமான பாகு கிடைக்கும். இந்த மாங்காய் பட்டையை சின்ன மிக்சி ஜாடியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் நைஸாக. இதை என்ன பண்ணணும், இதில் ஆட் பண்ணிவிட வேண்டியது தான். இதெல்லாம் கெட்டியாக தண்ணி விடக்கூடாது, தண்ணி விட்டோன்னா லேட் ஆகும். நல்லா இதுவாக வச்சுட்டுருக்கேன், இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணி நல்லா பெரட்டி வேக விடுவோம். இதேமாரி இந்த அரைச்ச ஒட்டு மாங்காய் விழுத இந்த வெள்ளப்பாக்கில் சுத்தமாக இந்த அழுக்கு நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளப்பாக்கில் இது பண்ணிக்கணும். இந்த வெள்ளம் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் கிடைக்கிறது. இதுக்கு நம்ம இன்னும் வியாபாரத்துக்காக பண்ணல, கலர் போட வேண்டாம், இயற்கையாகவே இருக்கலாம். நல்லா இது கொஞ்சம் நல்லா பதமாக சுண்டினுன்னே இன்னும் ஒரு ஒரு கொதி குடிக்கணும், கொதிச்சுன்னேன். இது கொஞ்சம் ப்ராசஸ் நிறையா இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இது என்ன பண்ணணும், ஒரு தாம்பாளத்தில் நல்லா கொட்டி பார்த்து நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வெயிலில் வச்சு ஆற வச்சுட்டு, வெயிலில் வச்சு ரெண்டு நாளைக்கு வெயிலில் வைக்கணும். வச்சேன்னா அப்புறம் தட்டை விட்டு விட்டு வெளியில் வந்துடும், பட்டையாக வரும். அதை நம்ம தேவையான அளவு மெலிசாக தட்டி விட்டு அதை வெளியில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கொஞ்சம் ஓரளவு வரட்டும், கெட்டி பதத்துக்கு வரட்டும். நல்லா இது புளிப்பும் தீப்பமாக இருக்கும். குழந்தையெல்லாம் மாங்காய் பட்டை என்ன சாப்பிடும், பெரியவாளவும் முடியல, வாய் கொஞ்சம் புளிப்பாக தான் தேவையான அதை போட்டுக்கலாம். ஒட்டு மாங்காய் தான், வெள்ளம் தான், வெள்ளம் வந்து ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒரு பட்டை போட்டுக்கலாம், சுகர் இருக்கிறவா கூட ஒரு பட்டை போட்டுக்கலாம், அதனால தப்பு இல்லை. நிறையா தான் சாப்பிடக்கூடாது, வெளியே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாகு பிடிச்சின்னு ஓரளவு வருது. இது என்ன பண்ணணும், ரெண்டு நாளைக்கு வெயிலில் வைக்கணும். இன்றைக்கி வெயிலில் வச்சுட்டு நாளைக்கு வெயிலில் வச்சா அதுக்கப்புறம் அதை துண்டு போடலாம். நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு துண்டு போட்டு காமிக்கிறேன், போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். இதுதான் மாங்காய் பட்டைக்கிறது. கொஞ்சம் கெட்டி பதம் ஓரளவு ரொம்ப டைட்டாக போடலனாலும் இன்னும் இதேமாரி அல்வா பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஆச்சுன்னா தான் வில்லை நீட் நீட்டாக மெலிசாக பட்டை போடலாம். அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நான் அதில் கொட்டி விடுறேன், தட்டில் கொட்டி பட்டை போடுறேன். இப்போ அந்த தட்டில் நல்லா குட்டிடுவோம். குட்டியில் நல்லா கொட்டி என்ன பண்ணணும், மெலிசாக இதை இது பண்ணணும். இதை வந்து மெலிசாக இதை இதில் போட்டு தட்டி வச்சுட்டோம்னா இதை ஒரு தட்டி விட்டுட்டீங்கன்னா, இப்போ தட்டில் நல்லா கொட்டி வச்சுட்டோம். இது நல்லா கொஞ்சம் ஆறினோடனே எறும்பு வராமல் வெயிலில் தூக்கி ரெண்டு நாளைக்கு வைக்கணும். வச்சுட்டு நம்ம கீற்று போட்டோம்னா மெலிசாக மாங்காய் பட்டை கிடைக்கும். இதுதான் சுவையான மாங்காய் பட்டை ரெடி. இது நாளைக்கு தான் இது கொஞ்சம் ஆறின அப்புறம் எறும்பு வராமல் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வெயிலில் ரெண்டு நாள் வச்சுருந்தோம்னா இந்த தட்டை விட்டு இது
நின்றுட்டு அப்புறம் கீற்று போட்டுக்கலாம் ஆறினோடு. நான் மாங்காய் பட்டை ரொம்ப சிம்பிளாக அத்தரை பண்ணலாம், ஒட்டு மாங்காய் கிடைக்கிறது ரொம்ப புளிப்புள்ளாமல் இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த ஃபோட்டோவில் நான் மாங்காய் பட்டையை போடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ராமசாமி. அப்புறம் கும்பகோணம் கும்பகோணம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகள் சாப்பிட்ற மிட்டாய் மாரி எது மாங்காய் பட்டை போட்டிருக்கேன். இதில் குறை நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ஒரு நடை பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு மெசேஜை கன்வே பண்ணுங்கோ. ஒட்டு மாங்காய் மாங்காய் பட்டை. தேங்க்யூ.